நிறைய ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்கிற விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தற்செயலாக கண்டுபிடிக்கப்படுற விஷயங்களில் சுவாரஸ்யம் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி சுவாரஸ்யமாக இருக்க 10 விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிறது எடிபிள் ஸ்பூன்ஸ். சாப்பிட்றதுக்கு ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஆனால் ஸ்பூன்ஸே சாப்பிட்லான்னா சூப்பராக இருக்கும்ல? அந்த மாதிரி ஒரு டேஸ்டான இன்வென்ஷன் தான் இந்த எடிபிள் ஸ்பூன்ஸ். இதை ரைஸ், கோதுமை, திணையிலேருந்து செய்கிறாங்க. பிளாஸ்டிக் யூசேஜ் தடுக்கிற வகையிலையும் சாப்பாடை சுவாரஸ்யமாக ஆக்குற வகையிலையும் இந்த கண்டுபிடிப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த இன்வென்ஷன் பிளாஸ்டிக் பாட்டில்ஸை கட் பண்ணி நூல் மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக ஆக்கிருது. இந்த இன்வென்ஷனோட பேர் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் கட்டர். மறுசுழற்சி முறையில் செலவிடுற நேரத்தையும் செலவையும் மிச்சப்படுத்துது இந்த இன்வென்ஷன். இந்த ஸ்ட்ரிப்ஸ் ஒரு காரை இழுக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ரீசைக்கிளிங் பண்ணுற ஐடியாஸ் உங்ககிட்ட இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். உலகத்தில் எத்தனையோ இடத்துல சுத்தமான தண்ணி கிடைக்கிறது இல்லை. அந்த வகையில் அழுக்கையும் தண்ணியும் பிரித்து சுத்தமாக்குற ஒரு வகை பவுடர் இன்வென்ஷன் தான் இது. சோயபீன்ஸ்லேருந்து தயாரிக்கப்படுற ஒரு வகை கோவாகுலண்ட் தான் இது. இது தண்ணியில் இருக்க அழுக்கை ஒரே வச்சு தனியாக பிரிச்சிடுது. இந்த இன்வென்ஷனை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் பல ஏழை மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிட்டர் டு லைட். பழைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸை லைட் பல்ப்ஸாக மாத்திர புது கண்டுபிடிப்பு தான் இது. பல நாடுகளில் இருக்க ஏழை மக்களுக்கு அவங்களே உருவாக்குற மாதிரியான ஒரு உதவிகரமான கண்டுபிடிப்பு தான் இது. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்குள்ளே மைக்ரோ சோலார் பேனல்ஸை பொருத்தினா இந்த லைட்ஸ் எரியும். இந்த இன்வென்ஷனை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் தானே? 1800களில் ஜான் வாக்கருங்கிற பிரிட்டிஷ் ஃபார்மசிஸ்ட் மருந்துகளை தயாரிச்சுட்டு இருந்தார். அந்த மருந்து கலவைகளை கலக்கிறதுக்கு மரத்துண்டுகளை யூஸ் பண்ணினாரு. ஒரு முறை தற்செயல ஒரு மரத்துண்டுல ஏதோ ஒட்டிருந்தது, அதை சுரண்டுறப்போ நெருப்பு உண்டாச்சு. மின்சாரம் இல்லாத நாட்களில் இவரோட இந்த தற்செயலான கண்டுபிடிப்பு பலர் வீட்டுக்கு வெளிச்சத்தை தந்ததுன்னா சொல்லணும். நியூயார்க் செஃப் ஜார்ஜ் கிரம்ங்கிறவருக்கு கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. அதாவது அவரோட ஃப்ரைஸ் ரொம்ப மொறுமொறுப்பாக இல்லைங்கிறது தான் அந்த கம்ப்ளைண்ட். கடுப்பான அவர் ரொம்ப மெல்லிசாக பொட்டேட்டோவை கட் பண்ணி பொறிச்சு எடுத்து உப்பு போட்டு கொடுத்துட்டாரு. அது அவ்வளோ பிடிச்சு போச்சு எல்லாத்துக்கும். 1853 ஆரம்பித்த இந்த கிளாசிக் சால்டட் பொட்டேட்டோ சிப்ஸோட கதை இப்போ 200 வித்தியாசமான ஃப்ளேவர்ஸில் வருது. எத்தனை பொட்டேட்டோ சிப்ஸோட ஃப்ளேவரை நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தலைவலியை கம்மி பண்ண ஜான் பெம்பர்டனுங்கிறவர் தற்செயலாக கண்டுபிடிச்ச இன்வென்ஷன் தான் கோகோ கோலா. கோகா லீவ்ஸ் அண்ட் கோலா நட்ஸ் வச்சு தான் இதை தயாரிச்சாரு 1886. தற்செயலாக இந்த சிறப்பை தண்ணி கூட மிக்ஸ் பண்ணாமல் சோடாவில் மிக்ஸ் பண்ணிட்டாராம். இப்படி தான் இந்த சுவையான கோகோ கோலா ஆக்சிடென்டலாக உருவாச்சு. 1948 ஸ்விஸ் இன்ஜினியர் ஜார்ஜ் டி மெஸ்ட்ரல் கண்டுபிடிச்சது தான் வெல்க்ரோ. இவரால் ஆக்சிடென்டலாக கண்டுபிடிக்கப்பட்ட வெல்க்ரோ இன்னைக்கு நாசா ஷட்டில்ஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற வேஸ்டிஸ் வரைக்கும் பரவிருக்கு. தண்ணி குடிச்சியானு இனிமே கேட்கக்கூடாது, தண்ணி சாப்பிட்டியானதான் இனிமே கேட்கணும் போல. சாப்பிடுற மாதிரி வாட்டர் பிளாப்ஸ்னு சொல்லக்கூடிய தண்ணீர் குமிழ்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் வேஸ்ட்டை கட்டுப்படுத்துகிற வகையில் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இனிமே வாட்டர் பாட்டில்ஸ் தேவையில்லை தான் போல. டூத்பேஸ்ட் பில்ஸ். டூத்பேஸ்ட் தெரியும், பில்ஸ் தெரியும், அது என்ன டூத்பேஸ்ட் பில்ஸ்? லின்சேவால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பில்ஸ். டூத்பேஸ்ட்டை பேஸ்டாக இல்லாமல் குட்டி மாத்திரைகளை உருவாக்கியிருக்காங்க. எப்படி எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாரியா? இந்த கண்டுபிடிப்புகளில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.